வெல்கம் டு பெஸ்ட் மெயில் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலோட லாகின் பேஜை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், கூகுளில் போயிட்டு ஜிமெயிலுங்கிற கிளிக் பண்ணுறேன். ஜிமெயிலில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன்இன் பேஜ் வருது. சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தா பாருங்கள், இது வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜிமெயிலோட லாகின் பேஜ். இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பேஜை வந்து நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி google.com போய்க்கோங்க. அதில் வந்து நியூ ஜிமெயில் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிசல்ட் இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட்டு கூகுள் லாகின் அப்படிங்கிறது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் புதுசாக ஜிமெயிலில் வந்து லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ இமெயில் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன், அதனால் அது கேட்குது. அந்த செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கொடுத்துட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா லாகின் ஆயிரும். இது வந்து ஜிமெயிலில் வந்து புதுசாக லாகின் பேஜை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா கீழே வந்து நான் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புது லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு தடவை உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த பேஜ் வந்துடும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க.